தந்தை மகன் தூய ஆவியானோர் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திரு அவை உலகில் இருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கின்ற குரு புனித வியானி ஜான் இவருடைய நினைவு நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இந்த ஜான் வியானி அவர்கள் அவருடைய காலகட்டத்திலே உலகத்திலே ஆண்டவரின் அச்சம் இல்லாத சூழ்நிலையில் அவருடைய விதிமுறைகளில் மறந்து வாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவரின் அச்சத்தையும் விசுவாசத்தையும் உருவாக்கி மக்களுடைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து அவரை விடுதலை செய்து மக்களுடைய இதயத்தில் ஆண்டவரின் விண்ணரசை கட்டு எழுப்பிய மாபெரு குருவானவர் புனித ஜான் மரிய வியானி. இவர் பிறந்த பொழுதே பிறந்த நாளே இவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தார். குருவாக வேண்டும் என்று இவர் விரும்பினாலும் இவர் படிப்பில் கொஞ்சம் அத்தனை ஆர்வத்தோடு இல்லாததனால் இவரை பல சூழ்நிலைகளில் அந்த போர் நடந்த சூழ்நிலைகளால் இவர் தம்முடைய படிப்பை அவர் முழுமையாக செய்யவில்லை. ஆனாலும் நாள்தோறும் இவர் அன்னமரியாளுக்கு ஜெபமாலை ஜபத்தை சொல்லி வந்தார். ஆகவே இவர் கூறுவது போல, நான் ஒரு குருவாகின்றேன் என்றால் இது அன்னை மரியானுக்கு செய்த அற்புதம் என்று இவர் கூறுகின்றார். இவரில் இருந்த நற்கருணை விசுவாசம், இவருடைய பக்தி மற்றும் அன்னை மரியாள் பற்றி இவர் இருந்த விசுவாசத்தை பார்த்த ஆர்ஸ் நகரத்தின் மக்கள் மனமாற்றத்தை பெற்றனர். ஏறக்குரிய 12-18 மணிகளாக இவர் ஒப்புரு திருவர் சாதனத்தில் அமர்ந்து அந்த பிரான்ஸ் நாட்டில் எல்லா பக்கத்திலிருந்து மக்கள் இவரிடம் இந்த ஒப்புரு திருவர் சாதனத்தை பெற்றுக்கொள்ள வந்தார். பல ஆயர்கள் குருக்கள் வெளிவேடமாக வந்து அவர் இந்த புனிதரிடம் இவர் ஒப்புரு திருவர் சாதனத்தை செய்தார். எத்தனை அளவுக்கு இவரை பார்க்க மக்கள் வந்தார் என்றால், ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மறை மாவட்டத்தில் குருக்களுக்கு நடக்கின்ற அந்த தியானத்திலும் இவர் கலந்து கொள்ளாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் அத்தனை மக்கள் இவரில் ஒப்புரு திருவர் சாதனை செய்ய இவருக்கு ஆவலோடு காத்திருந்தார். ஆகவே அந்த நகரத்தின் ஆயர் இவரை தியானத்தை கலந்து கொள்ள வேண்டாம் என்று கூறுகின்ற அளவுக்கு மக்கள் இவரை சூழ்ந்து நின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஒரே வார்த்தையை பறைசாற்ற அவருடைய அன்பை மக்களுடைய இதயத்தில் உருவாக்கப்பட்டு இருந்த இந்த புனிதரத்தின் இதயம் இன்றும் அழியாமே அவ்வாறு இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி முதலாவது வாசகத்திலே நாம் பார்த்தோம், ஆண்டவர் எத்தனை வல்லமை செயல்களோடு இஸ்ரேல் மக்களை கொண்டு வந்தாலும் அவர் இஸ்ரேல் மக்களிலிருந்து சென்ற இந்த 12 ஆள்கள் சென்று அவர் கானான் நாட்டை பார்த்து வந்து நாம் அதை நமதாக்கிக் கொள்ள முடியாது, ஏனென்றால் அங்கிருக்கின்ற மக்கள் மாபெரிய வீரராயிருக்கின்ற என்று கூறினார். இதை கேட்ட மக்கள் அழுந்தார், கத்தி கதறி அழுந்தார். நம்மளுக்கு என்ன இவ்வளோ இத்தனை நாள்கள் இங்கு வந்து என்ன பயன் என்று ஆண்டவருடைய வல்ல செயலை அவர் மறந்து விட்டார். ஆகவே ஆண்டவர் கூறினார், 40 ஆண்டுகள் நீங்கள் செய்த இந்த பாவத்துக்கு ஒவ்வொரு ஆண்டு ஒரு தினத்துக்காக நீங்கள் பாலைவனத்தில் இருப்பீர்கள் என்று கூறினார். இன்றைய நச்சதில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கனானியா பெண்மணியின் விசுவாசத்தை பார்த்து அவரை அவருடைய மகளை குணமாக்குகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் வெவ்வேறு பான்மையை அவர் பார்க்க மாட்டார். அவர் பார்க்கின்றது ஒவ்வொரு மனிதத்தின் இதயத்தை. அந்த இதயத்தில் விசுவாசம் அன்பு ஆர்வம் அவருக்காக இருந்தால் தம்முடைய கிருபையால் ஆண்டவர் அதை பற்றி செய்கின்றார். ஆகவே சிறப்பாக நாம் இன்று நம்முடைய குருக்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு குருவும் இந்த உலகத்திலே இன்னொரு இயேசுவாக இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்கின்றதுக்கு தேவையான ஆர்வத்துக்காக நாம் ஒவ்வொரு குருகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திலும் இந்த இரு அழைப்பைக்காக நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகின்ற அந்த வல்லமைக்காகவும் திறமைக்காகவும் நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே
மயக்கி போரே. அன்பினி ரேபா, இதோ உம்முடைய பணியை தொடர்ந்து என் உலகத்திலே செய்ய உம்முடைய திருமகன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்ற நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட குருக்களுக்காக நாம் நன்றி கூறுகின்றோம். இன்று சிறப்பாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா குருக்களுக்காக நாம் ஜபிக்கின்றோம். ஒவ்வொரு குருவின் இதயத்தை உம்முடைய திருமகன் இதயத்தின் போல மாசற்றவராகவும் தூய்மையாகவும் இந்த உலகத்திலேயும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய மன்னிப்பையும் அனைத்து மனிதர்களுக்கு அளிக்கின்ற திறமையும் வல்லமையும் ஆறுதலையும் ஆற்றலும் ஒவ்வொரு குருக்களுக்காக சிறப்பாக தந்துவிடுகிறார்கள். சிறப்பாக அந்த தூர நாட்களிலே மிஷினரிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குருக்கள், பல துன்பங்களிலும் வியாதிகளிலும் இருக்கின்ற குருக்கள், நற்செய்திக்காக துன்பம் பெற்றுக் கொடுக்கின்ற எல்லா குருக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த அனைவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய திருக்குமாரனின் அந்த வல்லமையான பாடுகளில் பங்கு பெறுகின்ற அவருடைய இதயங்களையும் அவருடைய கை அவருடைய திருப்பொழி செய்யப்பட்ட அவருடைய கைகளையும் அவருடைய உதடுகளையும் அவருடைய உடலையும் தூய்மையாக வைத்து உம்முடைய திருமகனை போல வாழ அவருக்கு தேவையான ஆறுதலையும் ஆற்றலையும் தந்தருளுமாறு மாறு உம்முடைய திருப்பெயரால் நாம் கொண்டாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பராக. ஆமேன்.